விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. 2026 சட்டப்பேரவை தேர்தலை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவோம் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. மராட்டிய சட்டப்பேரவை தேர்தலில் மகா விகாஸ் கூட்டணி போட்டி. மோடி அரசு எத்தனை நாட்கள் பார்க்கலாம் என உத்தவ் தாக்கரே விமர்சனம். மோடி சென்ற இடங்களில் எல்லாம் இந்தியா கூட்டணி வெற்றி. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மகிழ்ச்சி. நீட் தேர்வு வினாத்தாள் லீக் ஆனதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக பீகார் போலீசார் பரபரப்பு தகவல். தேர்வெழுதிய மையத்திலிருந்து எரிந்த நிலையில் வினாத்தாள்கள் சிக்கியதாக விளக்கம். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். நீலகிரி மலையில் பயணம் தொடங்கிய 125வது ஆண்டு விழா. குன்னூர் ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு இருந்தாலும் காலி இடங்கள் இருந்தாலும் ஆர்டிஐயில் மாணவர்களை சேர்க்கலாம். கோவையைச் சேர்ந்த தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் யூமா வாசுகிக்கு அறிவிப்பு. விஷ்ணு வந்தார் சிறுகதை தொகுப்பிற்காக பால புரஸ்கார் விருதுக்கு லோகேஷ் ரஹ்மான் தேர்வு. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டின் ஒரு பகுதி இடிப்பு. நடைபாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதால் தெலங்கானா அரசு நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.